ஹலோ, நான் தான் உங்கள் ஜான் டேவிட் ராஜ், உங்களோட சீனியர், ஆல்ஃபா கேட்ரிங் காலேஜோட ஓல்டு ஸ்டூடெண்ட். 2018-21 பேட்சில் வந்துட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஜாயின் பண்ணேன், எப்படி இப்போ நான் கரண்ட்டில் வந்து பிரின்சஸ் க்ரூஸ் லைனில் வந்து செகண்ட் காமி ஷெஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2018 டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணி என்னோடய கோர்ஸ் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோர்ஸ் டியூரேஷன் 3 இயர்ஸ். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரைனிங்லாம் எங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க காலேஜிலேருந்து. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது விஜய் சார் அண்ட் கணேஷ் சார். இவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறமேட்டு அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ், நான் படிக்கும் போது நிறைய ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க, ஸோ இப்போ நிறையா சேஞ்ச் ஆகிருப்பாங்க. ஸோ நான் படிக்கும் போது உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து கிங்ஸ்லி சார், சவுந்தரராஜன் சார், சுந்தர் சார் அண்ட் ஜான்சன் சார், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஸ்டாஃப்ஸ். இல்லாமல் இந்த கெரியருக்கு நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருந்த சார்ஸும் அவங்க தான். அவங்க தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்து எங்களுக்கு நிறையா கைட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட எஜுகேஷனால தான் இங்கே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2018 படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ட்ரைனிங் வந்து விஜய் சார் வந்து வாங்கி கொடுத்தாங்க. கிளப் மஹேந்திரா அப்படின்னு மடிக்கேரியில் எனக்கு வந்து ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கிடச்சிது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப லேக் ஆகி நிறையா ப்ராப்ளமாக வந்துச்சு. ஆனால் அந்த கோவிட் டைத்தில் கூட எனக்கு வந்து விஜய் சார் சப்போர்ட் பண்ணி நான் சென்னையில் வந்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ட்ரைனிங் போனோம். ஸோ அதுதான் என்னோடய கரியரில் வந்து ஃபஸ்ட் அப்கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கோவிட்டில் வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது, அந்த கோவிட் முடிஞ்சோன்னே யாருமே வீட்டில் விட்டு வெளியே வராமல் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து ட்ரைனிங் போனோம். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சப்போர்ட்னால தான் எங்களோட கெரியர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து டஸ்கானோ அப்படின்னு ஒரு கிச்சனில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி காண்டினென்டல் குசைன்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் க்ரௌன் பிளாஸான ஒரு 5-star ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணி போஸ்ட் ப்ரொமோஷன் அண்ட் போஸ்டிங் வாங்கிட்டு க்ரூஸ் லைன் இன்டர்வியூ செலக்ட் ஆகி இப்போ க்ரூஸ் லைனில் கரண்ட்டாக பிரின்சஸ் க்ரூஸ் லைனில் வந்துட்டு செகண்ட் காமி ஷெஃபாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய அட்வைஸ் அப்படின்னா, நல்லா படிங்க, லாங்குவேஜ் தான் மெயின் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சார்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க எந்த டிசிஷன் எடுத்திருந்தால் கூட உங்கள் நல்லதுக்கு தான் இருக்கும். ஏன்னா என் முடிவில் வந்துட்டு நிறையா முடிவு வந்து விஜய் சார் தான் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கூட எனக்கு வந்து எம்எஸ்சிக்கு கைட் பண்ணுறது வந்து விஜய் சார் தான். ஸோ வந்து உங்கள் காலேஜோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் பிரின்ஸிபல்ஸ் எப்போயுமே உங்களுக்கு வந்து நல்லது தான் யோசிப்பாங்க. ஸோ அவங்கள கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். கிளாஸ்க்கு வந்தோம் படித்தோம் அந்த மாதிரி இருக்காமல் நிறைய எடுத்து பண்ணுங்கள். நாங்களாம் நிறையா ப்ரோக்ராம் டூர்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணி நிறைய இடம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குவாலிட்டிஸ் தான் நாலு படையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டினஸோ இல்லை தயக்கம் எதுவுமே இல்லாமல் எங்களால் வந்து இந்தளவுக்கு வர முடிஞ்சுது. எல்லாமே ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் வர முடிஞ்சுது. ஸோ வந்து அதான் என்னோடய ஃபஸ்ட் அட்வைஸ். அதுதான் லாங்குவேஜுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியா வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்தியன்ஸ், தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்தியன்ஸோட நேஷ்னல் லாங்குவேஜ் வந்துட்டு ஹிந்தி. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரைமரி. உங்களுக்கு ஹிந்தி தெரிலனா இங்கே வந்து எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக நினைப்பாங்க. ஸோ ஹிந்தி லேர்ன் பண்ணுங்கள். நாங்கள் படிக்கும் போது ஹிந்தி கிளாஸ்லாம் எங்களுக்கு வச்சு சப்போர்ட் பண்ணாங்க விஜய் சார். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்களே கேட்டு வாங்குங்க. ஸோ நல்லா ஹிந்தி கற்றுக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷ், இங்கிலீஷ் இல்லாமல் உங்களால் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் நல்லா 5-star ஹோட்டலில் ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் இல்லாமல் உங்களால் சர்வே பண்ண முடியாது. ஸோ நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. காலேஜில் வந்துட்டு தமிழ் பேசுறது அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. நீங்கள் எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய பயம் போகும். ஸோ இந்த வீடியோ நான் இங்கிலீஷில் கூட பண்ணலாம், ஆனால் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து அறகுறையாக புரியலாம். ஸோ அதனால தான் நான் தமிழில் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா என்கரேஜ் பண்ணி உங்கள் கூட உள்ள பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் சீனியர்ஸ் கூட நல்லா டச்சில் இருங்க. எனக்கெலாம் நல்லா சீனியர்ஸ் வந்து அமைஞ்சிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் நான் சஃபர் ஆகும்போது நிறையா கைடன்ஸ் கொடுத்து என்னை கொண்டு வரதுக்கு என்னோடய சீனியர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த பேட்சானாலும் இருக்கலாம், நீங்கள் ப்ரெசன்ட் பேட்சாக இருக்கலாம், இல்லைனா இப்போ எண்டில் கூட இருக்கலாம். ஸோ உங்கள் சீனியர்ஸோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து அவங்கள வந்து என்றைக்குமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவங்கள்ட்டருந்து என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், நீங்கள் பேசிக்ஸ் வந்து காலேஜில் மட்டும்தான் கற்றுக்க முடியும், வேறு எங்கேயுமே கற்றுக்க முடியாது. ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து 12 hours ஒர்க்னா ஒர்க் தான். ஸோ அங்கே வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நான் பேசிக்ஸ் சொல்கிறேன். ஸோ நாலேஜ், இப்போது சாஸ் அப்படின்னா எந்த கலரில் இருக்குது, ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணுவீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணுவீங்க. ஆனால் அதோட பேசிக்ஸுங்க வந்து காலேஜிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், டைப் ஆஃப் கட்டிங்கிலிருந்து எல்லாமே. ஸோ காலேஜில் என்ன நடத்துகிறாங்களோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் கிச்சன் ஃபீல்டினால உங்களுக்கு நான் கிச்சன் சம்மந்தமாக சொல்கிறேன். இப்போ சர்வீஸ் ஃபீல்னா உங்களுக்கு எஃப்என்பியில் வந்து எவ்வளோ ஒயின்ஸை பற்றி, எவ்வளோ பேசிக்ஸ் கவர்ஸ் பற்றி எவ்வளோ இது வரும். ஸோ அது எல்லாமே
ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க, நல்லா நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஓடிசியெலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓடிசி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகிச்சு. ஸோ நான் வந்து நான் வேறு ஹோட்டல் வேறேன்னு இல்லை. ஸோ என்னால் வந்து ஈஸியாக உள்ளே போய் ஒரு வேலையை பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது போன ஓடிசி தான். கணேஷ் சார் அவங்களோட பர்சனல் ஓடிசி ஏகப்பட்டதுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏன் மூலியமாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ், இல்லைனா வெளிநாட்டுக்கு வர்றதுக்கோ இல்லை ஷிப்புக்கு வர்றதுக்கோ இல்லை நல்ல ஹோட்டல்ஸில் ஏதாச்சும் எப்படி கைட் பண்ணணும், என்ன எப்படி வரணும் அப்படின்னு தெரில அப்படின்னா, என்னோடய நம்பரை நீங்கள் யார்கிட்டனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ விஷிங் ஆல் த பெஸ்ட். ஸோ நல்லா படிங்க. இப்போது நல்ல வேலைக்காரங்க வந்து ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப டிமாண்ட். இங்கே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு நிறைய பேர் பொசிஷனில் அதிகமாக இருப்பாங்க, சேலரி அதிகமாகுவாங்க, ஆனால் நிறைய பேருக்கு வேலை தெரியாது. ஏன்னா பேசிக்ஸ் அவங்கள்ட்ட கிடையாது, ஜஸ்ட் வேலை பார்த்து டேரெக்டாக ஏஜென்சி மூலமா வந்துடுறாங்க. ஸோ நம்மளை மாதிரி ஆட்கள் தான் இங்கே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட், நம்மளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது இங்கே வெளிநாட்டில் கூட. இந்தியன்ஸ் அப்படின்னா பயங்கர ரெஸ்பெக்ட், ஏன்னா பேசிக்ஸ் ரொம்ப பக்காவாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா ஓவர் கம் பண்ணி பெரியால வாங்க. நான் கண்டிப்பாக நேரில் ஒரு நாள் காலேஜ் வரேன். நான் வரும்போது எல்லாத்தையும் பார்த்து நேரில் பேசுகிறேன். தேங்க்யூ, பை.